சமையல் சீதாபதி ஐயா கூட்டு பொரியல் வடபாயஸ் சாப்பிடம்னு சாப்பாடு அட்டகாசமா இருக்கணும் கவலையப்படாதீங்க நல்ல ஹோட்டலா பார்த்து வாங்கிட்டு வந்துடுறேன் யோ இந்த வீட்டுல நீ எதுக்கே இருக்க சக்க பிரதமனும் மலபார் அவியலும் முக்கியமா வேணும் சாப்பாடு ஏ ஒண்ணா இருக்கணும் எல்லாம் இன்னைக்கே வா பின்ன நாளைக்கு மலையாளம்ந்தா நல்லா பேசுவா என் தங்கச்சிப்பா என் கூட பிறந்த ஒரே தங்கச்சி நிச்சயமாக உங்க தங்கச்சி இல்லை எந்த கோயில் அடிச்சு சத்தியம் பண்ணுவேன் தயவு செஞ்சு ஏமாந்துறாதே மோனே யார் இந்த கிராக்கு என் செக்ரட்டரி இதே மோதிரத்தோட இந்த ஊர்ல பல தடவை நான் பாத்துருக்கேன் அடடே நீ அத சொல்றியா அன்னைக்கு நீ 100 ரூபாய் பணம் கேட்டு நான் இல்லேன்னு சொன்னேன் இல்லையா அப்புறம் ஃபீல் பண்ணி அந்த பணத்தை உங்ககிட்ட கொடுக்கலாமனு தேடிட்டு வந்தேன் நீ ஒரு மார்வாடி கடையில இந்த மோதிரத்தை விலைக்கு விற்கிறத பார்த்தேன் நானே ஒரு விலை பேசி இந்த மோதிரத்தை வாங்கிட்டு வந்தேன் அத இவ அவகிட்ட பிரசன்டேஷனா கொடுத்துருக்க அவ்வளவுதான் இதுல தப்பு காரணம் என்னவோ சரியா தான் இருக்கு ஆனா நிச்சயமா சொல்றேன் இவ உங்க தங்க இல்ல ஏதோ 10 மாதம் சுமந்து நானே செத்து செத்தா இல்ல பெத்து ஆளாக்கி கூட்டிட்டு வந்திருக்கேன் அவளை பார்த்து இவனோட தங்க இல்லைன்னு சொல்றேன் இன்னும் கொஞ்சம் விட்டா என்ன அவளோட நாயே இல்லைன்னு சொல்லுவ போல இருக்கேன் தாயே இல்லைன்னு சொல்லுவ போல இருக்கேன் அதே தியாகு கூட பிறந்த அண்ணனும் பெத்த தாயும் சொல்றாங்க நீங்க வேணா அலட்டிக்கிறீங்க போய் உங்க வேலையை பாருங்க எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு இவன் கேக்க பிடிச்சு திருகுன்னு போல இருக்கு அம்மா மூக்க மூக்க அவன் தான் தெரியாதனமா உளறானா நீங்க எதுக்கு அம்மா கோபப்படுறீங்க அது சரி ரொம்ப நேரமா கையில சிகரெட் வச்சுக்கிட்டே அலையிறியே நெருப்பட்டி இல்லையா அதுவா சிகரெட் தான் என் கையில லைட்டர் அவ கையில 3 மணி நேரத்துக்கு ஒரு சிகரெட் தான் பிடிக்கும் இது அம்மாவுடைய ஆடை தாத்தா 3 மணி நேரம் ஆக போகுது போல இருக்கு கமா இன்னும் 5 நிமிஷம் பாக்கி இருக்கு எல்லாரும் சாப்பிட வாங்க நீங்க எல்லாம் இப்படி லேட்டா வரலாமா உங்களுக்கு எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க ஆமா நீங்க யாரு அழைக்க வந்திருக்கிறாங்க அப்படியா ஹலோ 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 ஐ அம் ஜெயசீலன் வெல்கம் பாருங்க நீங்க இங்க வீடு வந்ததுக்கு நாங்க ரொம்ப குடுத்து வச்சிருக்கணும் வீட்டுல அவங்க வரல பார்மேட்டுங்க தலையை காட்டு போனா இருக்க கூடாது இருந்து விழுந்து சாப்பிடணும் வாங்க நீங்க பாருங்க கமா வாங்க வாங்க உட்காருங்க கொஞ்ச நேரத்துல குளிப்பாட்டேன் சார் நான் வந்து கொண்டா இந்தா சாப்பிடுங்க சும்மா சாப்பிடுங்க வணக்கம் என்னங்க உங்க தகுதிக்கும் பதவிக்கும் ஹை சொசைட்டிலாம் மூவ் பண்ணுவீங்க இதெல்லாம் இல்லைன்னா எப்படி கமான் கமான் ஹேபிட் இது கமான் கமான் ஏய் ஐயா நல்லா கவனிச்சுக்க முக்கிய எடுத்துறேன் உட்காருங்க இந்த ராஜகோலி விட எஸ் இங்க கலெக்டர் கொஞ்சம் ட்ரிங்க் சாப்பிட்டு இருக்காரு யாரையும் அனுப்பிச்சிங்கனாக்க அவர் பத்திரமா அனுப்பிச்சு வச்சிருவேன் ஆமா நீங்க யார் பேசுறது கலெக்டர் ராஜகோபால் பேசுறேன் கலெக்டர் ராஜகோபாலா ஆமாண்டா பிளட்டி ராஸ்கல் கேவையா போன எனக்கு இருக்காது பெரிய ஐயாவுக்கு இதை கொடுக்கலாமா 5 மணி நேரம் ஆயிடுச்சு அவன் கேட்ட படத்தை நான் கொடுத்துருக்கலாம் இல்ல பாவம் என்ன பிரச்சனையோ ஏது பிரச்சனையோ எப்படி கஷ்டப்பட போறோட தெரியல இப்ப மட்டும் ஒண்ணு கேட்டு போல கரெக்ட் தெரு முனைய கூட தாண்டிருக்க மாட்டான் நானே நேர்ல பார்த்து
பணத்தை கொடுத்து வரேன் பாரு, நீங்க பாருங்க. ஏங்க கேர்ஃபுல், வண்டியை சரியா ஓட்டிட்டு போங்க. சுத்தமாவே இவளுக்கு தமிழ் தெரியல. இவட ஒரு அஸ்தி கூட சிகரெட் வலிக்கிறது கண்டு நான் வல்லாது பேடிச்சு போய்ச்சேட்டா. எலும்பு கூட எங்க இவரு தண்ணே அப்படி ஒண்ணு இல்லையே. இந்த பொண்ணு ஏதோ மனபாதியில வளருது. பிராந்தியாவது ரிஸ்கி ஆகுது. கொஞ்சம் விட்டா என் பொண்ணுக்கு கண்ணே தெரியாதுன்னு சொல்லுவ போல இருக்க. எல்லாரும் பேசாம இருக்க. பிராந்தி ரிஸ்கி நீ மூடிய மாத்திட்டீங்க. லதா லதா பிளீஸ். நோ, உங்க கோட்டை முடிஞ்சு போச்சு. ஒரு சொட்டு கூட தரமாட்டேன். பாரு நாளை கோட்டை கட் பண்ணிக்க. நீங்க ஒரே ஒரு பெக். வெட்டிங் டேல கொடுத்ததுலயே மூணு பெக் பாக்கி இருக்கு. கண்டிப்பா கிடையாது சார். உங்க ஆரோக்கியத்துல இவ்வளவு கண்ணும் கருத்துமா இருக்கிறவங்க மனைவிக்காக அந்த ஒரு பெக்கை ஏதாவது தியாகம் பண்ணக்கூடாது. என் ஆரோக்கியத்துல மட்டும் இல்லப்பா, என் சந்தோஷத்திலையும் அவ கண்ணும் கருத்துமா இருக்கா. அதனாலதான் நான் இவருடைய பெர்மிஷனே கேட்டேன். உனக்கு விருப்பம் இல்லைன்னா எனக்கு நிச்சயமா வேண்டாம். உனக்கு ஏதோ திருஷ்டி விழுந்துருக்கு. நாளைக்கே சுத்தி போடுறேன். கண்டதை பார்த்து பயந்துக்காதம்மா. சரி அம்மே. உன் அழகுக்கும் உன் குணத்துக்கும் கொஞ்சம் கட்டிக்க போறவன் ரொம்ப கெடுத்து வச்சிருக்கணும். என்ன கொடுத்து வச்சிருக்கணும்? அது என்ன சீததேதி சீதாபதி? அது என்னமோ தெரியலப்பா, என் வாயில பேதி பேதினே வருது. அது வாயில வரக்கூடாதுமா. என் மகன் மேல என் மகன் வச்சிருக்க பாசத்தை பார்க்கும்போது நான் எவ்வளவு சந்தேகப்படுறேன் தெரியுமா? சந்தோஷப்படுறீங்க இல்ல? ஆமா சொல்லி தொலைக்கிறது. நான் என்ன சொன்னேன்? கூடவே உள்ள போகும். சந்திரா சந்திரா என்ன இது? கூட்டா நல்ல விஷமான நீ யார் கைப்பிக்க கொடுத்து என்ன கொல்லன்னு சிரமிக்கான? பாவக்கண்ணா கீதாவுக்கு உயிர், இவ பேயா அலறாளே. சீதா தீதி என்ன மாத்தி பாவி? பாவக்காய் அள்ளி போட்டு பாவக்காய் சொல்ல மாட்டே. நீ பாவக்காய் அள்ளி போட்டு என் பொண்ணு சாப்பாட்டுல மண்ணாய் போட்டுட்டீங்க. பாவக்காய் சாப்பிடுறது என்ன தப்பு? உடம்புக்கு நல்லது. பாய் மூடு. என் பொண்ணுக்கு பாவக்காய் பிடிக்காது. இதை விட சுரளி விதை அரைச்சு குடிச்சாலும் குடிப்பா. அரளி விதை? அரளி விதை. நீ யார கேட்டு சாம்பார் வச்ச பாவக்கா? யாவ சாம்பார் வைக்க சொன்னாரு? செக்ரட்டரி, இது உன் வீடா என் வீடா? சமையல்ல வலையிட நீ யாரு? புரியுத தலையிட? உன் தலையை கிண்டிடுவேன். என் பொண்ணுக்கு எது பிடிக்க பிடிக்காதுன்னு தெரிஞ்சுக்காம நீ எப்படி சொல்லலாம்? மன்னிச்சிடுங்க. மன்னிச்சிருங்கன்னா விட்டுடுவேன. அவ்வளவு பாவக்கா சாம்பாரை நீ தான் சாப்பிடணும். நல்ல ஆளு சார் நீங்க. இந்த பாவக்கா பாலிட்டிக்ஸ்ல என்ன மாட்ட விட்டீங்க? ஏ சாமி, இந்த வேலையை விட்டுட்டு எங்க சித்தப்பாவோட நான் சலூனுக்கு போயிட போறேன். சிலோனுக்கு போயிட போறேன். இந்த அம்மாவோட பேசி பேசி இவங்க வியாதி எனக்கு தொட்டிடுச்சு. அப்ப நான் வரட்டுமா? ஐயா அம்மா இங்க காணோம் படுக்கறேல. ஐயாவுக்கும் அம்மாவுக்கும் பலத்த சண்டை. ஐயா நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. ஐயா அவரோட டெய்லி கோட்டாவில ஒரு சிகரெட்ட கூட குடிச்சிட்டாரான். அதனால தோட்டா பறந்துகிட்டு இருக்கு. பனைவினா இப்படி தனியா இருக்கணும். ஐயாவோட தங்கச்சி ரூம்ல டிரஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீ என்ன பண்ற? கூட ஸ்ட்ராங்க. எனக்கு ஒரு காசு கொடுறேன். என்னப்பா ஜாகு என்ன செஞ்சிட்டு இருக்க? டோரு நாவல் எல்லாம் ஒரே தூசி. நேத்துக்கே துடைக்க சொன்னேன், யாரும் துடைக்கல சார். என்னப்பா அது? அந்த வேலையெல்லாம் வேலைக்காரங்க செஞ்சுட்டு போறாங்க. யூ ஆர் மை பர்சனல் அசிஸ்டன்ட். என் வேலையை கவனிச்சா போதும். வேலையில உயர்ந்தது தாழ்ந்தது நான் வித்தியாசம் பாக்குறது சார். எல்லா வேலையும் செய்யணும். தட் இஸ் மை பாலிசி. தட்ஸ் அ குட் பாலிசி. பாலிசி நினைவுக்கிறது. என் தங்கச்சிக்கு 10 லட்சம் ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் எடுக்கலாம் இருக்கேன். ஆடிட்டர் உடனே வரச்சு. இந்த பொண்ணு மேல 10 லட்சம் ரூபாய்க்கு? ஆமா. ஏன் பாத்துட்டு செய்யலாம்? எதை பாத்துட்டு? முதுகு பாத்துட்டு. என்னையா உளற? எல்லாம் பார்த்தாச்சு. அவரை வர சொல். அவர் தன் பொண்டாட்டியா இல்லையான்னு கண்டுபிடிக்க படாத பாடுபடுற. அது தெரிஞ்சா நான் இங்க வந்தேன்.
முதுகுல அந்த எச்சத்தை மட்டும் பாத்துருந்தா இந்த வீட்டையே ரெண்டாக்கி இருப்போம். எச்சம் இல்ல, சொச்சம், பல்சி, மச்சம் எல்லாம் ஒண்ணுதான். நீங்க பாருங்க. பெரிய குழவி ஒண்ணு ஜாக்கெட்டுல பறந்து வந்து விழுந்துச்சு, அதை எடுத்து போடுறதுக்காக தான் உங்களை நாங்க எப்படி நம்புறது? அதானே உன்ன நான் சும்மா விட மாட்டேன். நம்பியே ஆனும்னா திரும்ப வந்து குழவிதான் பறந்து வந்து பதில் சொல்லணும். இப்ப இந்த கிழவி எங்க போயிருக்கோம்? குழவி உங்களுக்கு விளக்கம் சொல்லி சொல்லி எனக்கு சமையலே மறந்து போச்சு. தப்பு தண்டா, ஒண்ணும் நடக்கலையே, தப்புன்னு போச்சு. சும்மா கிட, நானும் போது போது பாக்குறேன், வந்ததேங்க என் பொண்ணு தலையை உருட்டிக்கிட்டு இருக்கேன். நீ இனிமே உங்க பொண்ணுக்கு பக்கமா தலை வச்சு படுக்க மாட்டேன். அப்போ ஒரு தெளிவான முடிவுக்கு வந்துட்ட. ரொம்ப தெளிவான முடிவுக்கு வந்துட்ட. உங்களோட பெரிய போராட்டமா போச்சு. காபிக்கு பேபி, சோறுக்கு சேரு, மோருக்கு பீரு. ஆமா, நீங்க சந்திராவுக்கு அம்மா வேஷம் கட்டுறதுக்கு முன்னால என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? ஸ்பெஷல் நாடகத்துல ஹீரோயின் வேஷம் போட்டுட்டு இருந்தேன். இழிஞ்சது போ, தமிழ்தான் விளையாடுதுன்னு நினைச்சேன். இங்கிலீஷும் அப்படித்தானே? ஆமா. நீங்க எப்படி, அன்னாட கூலியா கான்ட்ராக்டா? அன்னாட கூலியா, கான்ட்ராக்டியா? 5000 ரூபாய். 5000 ரூபாயா? அத வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்க? ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து முட்டிக்கிட்டு கட்டிக்கிட்டு. அதான பார்த்தேன், அவன்ல முட்டிக்கணும். இந்த முடிப்பு தொழிலையே விட்டுட போறேன். அப்பாடா, நடிப்பு தொழில் தப்பிச்சது, ஆனா பாவம் மாப்பிள்ளை. அம்மா, கட்டிக்கிறதா கட்டிக்கிறீங்க? சூடு, சுரண, ரோஷம், மானம் எதுவுமே இல்லாத புறம்போக்கு பயலா பார்த்து கட்டிக்கிங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது, அவனுக்கு நல்லது. சீதாபதி, அந்த புறம்போக்கு பய நீதான். எனக்கு தமிழ் படிப்பிச்சு தரான்னு பரங்கிட்டு வீட்டுக்கு காட்சி கொள்ளானு வந்தது. பர்மா, சிலேட்டு புத்தகத்துல எழுதி கத்துக்கிறத விட நாலு பேர் தமிழ் பேசுறத பார்த்து அவங்க கூட பேச்சு கத்துக்கிறது ஈஸி. அதுக்காகத்தான் இந்த மாதிரி எடுத்து கூட்டி வந்திருக்கேன். அதெல்லாம் சரி, பச்சை பேருக்கு அத்தியாவசியமாயிட்டு சீத்த பிரயாணம் படிப்பிச்சு தரணும். சீத்த பிரயாணம் என்னது? சீத்த நிச்சால் அபியஸ் திட்டுறதா? அதே அதே. பூவாங்கலியா பூவே, அதோ அந்த பூக்காரிகிட்ட போ. பூ முளை என்ன விளையாடுன்னு கேளு. 30 பைசான்னு சொல்லுவா, 5 பைசால் தரையான்னு கேளு. அதுக்கப்புறம் அவ சொல்றத அப்படியே மனப்பாடம் பண்ணிட்டு வந்து எங்கிட்ட சொல்லு. போ. சரி. பூவாங்கலியா பூவே, முளை எந்த விலை? 30 காசுமா. 5 பைசைக்கு தருமோ? என்னது 5 காசுக்கா? மூஞ்ச பாரு, மூஞ்ச சாவுகிறே. சகமாரம், தேவாரி, மரம்போக்கு, வீட பொறுக்கி. மூஞ்சிய பாரு, மூஞ்சிய சாவுகிறாக்கி. நாதாரி, சோமாரி, கேப்மாரி, முள்ளமாரி, கசமாளம், வேமானி, புறம்போக்கு, பீட பொறுக்கி. என்னமா இதெல்லாம்? ஆ பூக்காரி அங்கன பறஞ்சு நியாய எல்லாம் மரப்பாடு செய்து. ரொம்ப பிரமாதம், வேற என்ன கத்துக்கணும்? பின்னே எனக்கு பிரேமிக்கான் படிப்பிச்சு தரணும். காதலிக்க கத்து தரணுமா? அங்க பாரு, ஒரு சின்ன பையன் சின்ன பாப்பா லவ் பண்ணிருக்கான், அங்க போ, எல்லாம் புரியும். நீ என்ன வேணும்னாலும் சொல்லு, என்ன தவிர ஒரு பையன் உன் கழுத்துல தாலி கட்ட வந்தா அவன் நெஞ்சில் இருக்கிற மஞ்சா சோத்தை எடுத்துருவேன். நான் மெய்யாலுமே சொல்றேயா, உன ஒரு நாள் பாக்கலன்னா என் நெஞ்செல்லாம் நோவுதையா. ஏமா, தமிழ்ல கத்துக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் எவ்வளவு இருக்கும்போது இதெல்லாம் எது கத்துக்கற? எனக்கு அர்ஜென்ட் ஆயிட்டு ஒரு ஆளை சீத்த பண்ணணும், வேற ஒரு ஆளை பிரேமிக்கணும். யார திட்டணும், யார காதலிக்கணுங்கிற? சீத்த பரான்னு போனது என் மருமாப்பிள்ளையான. ரவி, பிரேமிக்கான்னு போனது நீங்களையான. என்னையா? என்ன சொல்ற? நீங்கள் என்ன கல்யாணம் கழிச்சில்லைங்க, ஈ கடலில் தண்ணி ஞான் சாடி மறிக்கும். கடல்ல விழுந்து தற்கொலை பண்ணி சொல்றியா?